வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டி இன்ட்ராடே ட்ரேடிங் லெவல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலயமா உங்களுக்கு நாங்கள் உடனே உடனே போடுற லெவல்ஸோட வீடியோஸ் வந்து டக்குன்னு வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதனால் ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுபோக இங்கே டெஸ்கிரிப்ஷனில் இருக்க ஷோமர் வந்து கொடுங்க. ஷோமர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுற மூலயமா உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே நீங்கள் இப்போ வந்து ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஹோம் பேஜில் நிறைய இருக்க வீடியோஸு, ஸ்ட்ராட்டஜிஸ், அதை பற்றின வீடியோஸ், அதில் இருக்க இண்டிகேட்டர்ஸ் வீடியோஸ், இதெல்லாம் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டி இன்ட்ராடே ட்ரேடிங் லெவல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற மூலயமா உங்களுக்கே வந்து நாளைக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி வந்து நிஃப்டி ட்ரேட் ஆகும். ஸோ நிஃப்டி ட்ரேட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த மாதிரி பொசிஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஓவரால் லுக் அவுட்லுக் கிடைக்கும். அதே மாதிரி ப்ரீ ஓப்பன் முன்னாடி பார்க்குறதுனால ஸ்டாக்ஸ்லேயும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நாளைக்கு நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை பொறுத்து ஸ்டாக் ட்ரேடிங்கும் இருக்கிறதுனால நீங்கள் நிஃப்டியை வச்சு ஒரு அப்சர்வேஷனாகவும் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மூணு நாளாக வந்து பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி நிஃப்டி பாசிட்டிவாக முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் தான் வந்து எபோவில் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த 40 பாயிண்ட்ஸ் முடிஞ்சதுக்கும் வந்து முழுக்க முழுக்க காரணம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி தான். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால 400 பாயிண்ட்ஸ் மேலே இன்றைக்கி பேங்க் நிஃப்டி செக்டர் வந்து கெயின் பண்ணுச்சு. அதை மட்டும் வச்சே தான் இன்றைக்கி நிஃப்டி வந்து பாசிட்டிவாக வந்து முடிக்க முடிஞ்சு. இல்லாட்டி இன்றைக்கி நிஃப்டி வந்து நெகட்டிவாக முடிக்கிறதுக்கு தான் வந்து நிறையா சான்சஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 341 வந்து ஆச்சு. இது க்ளோஸ் ஆன இந்த ஸ்டைல் வந்து பார்க்கும்போது ஒரு லாங்கான லோவர் ஷேடோவில் ஒரு சின்ன பாடி வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. இது பார்க்குறதுக்கு ஒரு ஹேங்கிங் மேன் மாதிரியும் இருக்குது, ஒரு ரிவர்சல் பேட்டர்னாகவும் சொல்லுவாங்க இதை ஹையில் வச்சு பார்க்கும்போது. ஸோ நிஃப்டி இப்போ ஒரு ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் நிற்கிற மாதிரி வந்து இருக்குது. ஓகே, இப்போ இது ட்ரேடிங்க்கு என்ன பொசிஷன்ஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்கலாம். ட்ரேடிங் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இந்த 11,400 செக்டர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நாளைக்கு வந்து இதுக்கு ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். இந்த 390 to 400 இந்த ரேஞ்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது பிரேக் பண்ணுற பட்சத்தில் நிஃப்டி இன்னமும் வந்து மறுபடியும் வந்து அப் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இல்லாட்டி நாளைக்கு இதோட சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் சப்போர்ட் வந்து இதுதான், 290 ரேஞ்சில் இருக்குது, 11,290. இந்த ரேஞ்சுக்கிட்டேயே வந்து அடிக்கடி டிப் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த 11,290 ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நாளைக்கு வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். இது பிரேக் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 240 ரேஞ்ச், இந்த 240-290 இது ரெண்டு தான் வந்து நாளைக்கு வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் பிரேக் ஆக ரெண்டு சப்போர்ட்டு வரும்போது நீங்கள் ஒவ்வொரு டிப்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பண்ணலாம். ஸோ அது அந்த இடத்துல இருந்து மறுபடியும் அகெயின் வந்து மார்க்கெட் வந்து ரீகெயின் பண்ணுறதுக்கு நிறையா வந்து சான்சஸ் இருக்குது. மித்தபடி ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னமும் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து எதுவும் மாறவும் இல்லை. இன்றைக்கி ஒரு கரெக்ஷனாக வச்சுட்டு நாளைக்கு மறுபடியும் கூட 400 பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. ஆனால் பேங்க் செக்டர் வைஸ் பார்க்கும்போது பேங்க்கு, சென்செக்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் மேலே முடிஞ்சிருக்கு. அதே பேங்கிங் செக்டர் எடுத்திங்கன்னா 400 பாயிண்ட்ஸ் மேலே முடிஞ்சிருக்கு. நிஃப்டி சைடில் பார்க்கும்போது தான் வந்து மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் வந்து டவுனில் வந்து முடிஞ்சிருக்கு. எக்ஸப்ட் நிஃப்டி 50, நிஃப்டி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் டவுனில் இருக்கனால கொஞ்சம் இந்த இடத்துல யோசிக்க வேண்டியதாகவும் இருக்குது. மேலே இப்போ நம்ம மார்க்கெட் ஹையிலையும் இருக்கும், இதுவும் வந்து ஒரு பேட்டர்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்கிங் மேனாகவும் இருக்குது, அப்படின்றதுனால தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இது போக ஸ்டாக் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி நியூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்தது வந்து போயிங் அந்த ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பேன் பண்ணிட்டாங்க லிஃப்ட் ஆஃப் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃப்ளைட்ஸ் எல்லாமே ஈவினிங் 4 PM பேன் பண்ணதுனால ஜெட் ஏர்வேஸ்னுடைய ஷேர்ஸ்லாம் ஆல்ரெடி டவுன் ஆயிடுச்சு. மறுபடியும் இப்போ வேறு லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸில் ஒரு அடிஷ்னலாக வேறு ஒரு 4 ஃப்ளைட் வந்து நாளைக்கு ஜெட் ஏர்வேஸ்னுடைய ஃப்ளைட்டை வந்து இது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் ஜெட் ஏர்வேஸ்லாம் வந்து ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் சைடு தான் வந்து இருக்குது இப்போதைக்கு. ஸோ அது பையிங்க்கு வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இன்னும் நல்லா இறங்குச்சுன்னா வேணால் ஜெட் ஏர்வேஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஜெட் ஏர்வேஸ் சைடு கொஞ்சம் ட்ரேட் பண்ண வேணாம். ஸோ இதான் வந்து இப்போதைக்கு இருக்க ஓவரால் வந்து ஐடியா. இன்றைக்கி டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா HDFC ஷேர் தான் வந்து அதிகமாக வந்து டெலிவரிஸ் வந்து எடுத்தாங்க. கால் ஆப்ஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 39 lakhs வந்து 11,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் வச்சு தான் வந்து ட்ரேடிங் வந்து நிஃப்டி வந்து போயிட்டுருக்கு.
அதுபோக ஸ்டாக் பேன் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா ஆர் பவர் அந்த ஸ்டாக்லாம் வந்து நாளைக்கு வந்து பேன் லிஸ்ட்டில் இருக்குது, ஃபியூச்சர் ட்ரேடிங்க்கு வந்து பேனிங்கில் இருக்கனால அதெல்லாம் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் வந்து பண்ண முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே ட்ரேடிங் லெவல்ஸ் பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் கிளாஸும் எடுக்கிறோம், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள், அது மூலிமா உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இது போன்ற வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு நான் ஓவர் டைம் லெவல் அப்டேட் பண்ணல நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடியோஸ் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். நன்றி.